உங்களுக்கு அவ்வளோ சிரிப்போரே ஒரு வாய்ஸ் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சார் ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நிலத்தில் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பிற பற்றி பேசணும்னா வெள்ளலாம் போல இருக்க. இல்லை இல்லை, முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப்னு வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி, சூப்பராக போகும் சார், நல்லா இருக்கு, நல்ல படம். ரெண்டாவது படம் சென்னை சிட்டி கேங் சார். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார், இன்னும் நிறைய படம் எடுங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இமாம் சார், இமாம் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னர், இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவரு கூட நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தா நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இதுல இல்ல சார், அவங்க தான் கேக்குறது, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம், இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசணும்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவ் எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா, ஆனா பயங்கரமான ஆள். இல்ல சார், ஒண்ணு சார், நான் கூட இருந்து பாத்துருக்கல. இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லுவாங்க ரொம்ப சீனியர். உண்மை சார், அதெல்லாம் உண்மை, ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலி நான் ஏதாவது, நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன், அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். சார் வெரி குட் சீனியர். இல்லைல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார், ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை அஜய், சிம்பிளான மூமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சுட்டு ஈஸியாக. மற்றபடி பேசுகிறவங்க நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய்.